ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்கர் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேல வந்து அரவுண்ட் ஒரு 8,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். பட் அது ஸ்விங்குக்காக எடுத்த ட்ரேடு, சிங்கிள் டேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8,000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன், எப்படி சிங்கிள் டேலே 8,000 வந்துச்சு, இன்னும் இதுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, நமக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிற கிளியர் வீடியோ தான் நான் அந்த இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பாயிண்ட் வந்து இதோட வீக்லி சார்ட் இது, ஓகேங்களா? ஸோ வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் தான் இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதாவது லாஸ்ட் ஜூனில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பிரேக் அவுட் கொடுத்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இந்த வீக் ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து 564 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு சிங்கிள் டேலேயே. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ 1,000 குவான்டிட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹோல்டிங்கில் காட்டுது உங்களுக்கு. ஸோ நான் 26th August இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்தேன். ஸோ அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 564. ஸோ அன்னைக்கு நாள் முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8,350 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் பாயிண்ட்டை இப்போ வந்து ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸ்விங் போகிறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இல்லை ப்ரோ, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து இதை பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாப் லாஸ் இல்லாமே வந்து இந்த ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு பொட்டென்ஷியல் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த ஸ்டாக்ல வந்து தெரியுது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட், பிரேக் அவுட்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் அஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து பர்கர் பாயிண்ட்ல இருக்கு. ஓகே ப்ரோ, இதுக்கான டார்கெட் என்ன அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நமக்கு வந்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இன்னும் அதாவது ஒரு 670 வரைக்கும் போறதுக்கான டார்கெட் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து அப்படியேவும் போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பர்கர் பாயிண்ட்டில் நம்ம ஸ்விங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டிஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம். ஸோ ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டர், ஓகேங்களா? ஏன்னா ஸ்விங் போகிறவங்களுக்கு எப்பவுமே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா?